காரசாரமான கப்பக்கிழங்கு ரோஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் 10 எடுத்துக்கோங்க, 5 பல் பூண்டு, ஒரு 4-5 ரெட் சில்லி எடுத்துக்கோங்க, 1/4 கப் தேங்காய், உப்பு போட்டு நல்லா குறக்குறோன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயினை விட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நான் வச்சுருக்கத கியூப் கியூபாக கட் பண்ணிவிட்டு கப்பக்கிழங்க போட்டுக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஒரு காஃபியோட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கேரளா ஸ்டைல் கப்பக்கிழங்கு ரோஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க. பாய்.